முதலமைச்சர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஈஸ்பி பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இந்தியாவிலே முதல் முறையாக அமைதியான ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டு நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஏங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புரட்சி தலைவர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில்வே நிலையம், இதுதான் வந்துட்டு நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கான பேரு. இந்த ரயில் நிலையம் தான் வந்துட்டு இந்தியாவிலே முதல் அமைதியான ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் போனோடனே என்ன கேட்பீங்கன்னா, டின் டின் டின், பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் 1457 சென்னை சென்ட்ரலிலிருந்து கேரளா வரை செல்லும் ரயிலானது இப்போது நடைமேடை 3வதிலிருந்து புறப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இனிமேல் வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இனிமேல் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்களால் கேட்க முடியாது. 90 கிட்ஸ்லாம் வந்து நிறையா வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து மிஸ் பண்ணுவீங்க. ட்ரெயினில் வந்து நம்ம டிராவல் பண்ணுறதாக இருந்தாலே இந்த மாதிரி வந்து பயணிகள் கவனத்திற்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குற வாசகமே வந்து மிஸ் ஆக போகுது. சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் ஒளிப்பெருக்கி மூலமாக அனௌன்ஸ் பண்ணுறதை கடந்த 2 நாட்கள் முன்னாடியிலேருந்து நிறுத்திட்டாங்க. இனிமேல் வந்து டிஜிட்டல் போர்டில் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகும்போதே உங்களோட கேட்டில் வந்து இந்த கேட்டில் வந்துட்டு ஃப்ளைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிஜிட்டல் போர்டில் பாக்குறீங்களா, அதே மாதிரி தான் வந்துட்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லயும் இனிமேல் வந்துட்டு டிஜிட்டல் போர்டில் மட்டும்தான் நீங்க வந்து பார்க்க முடியும். அலௌன்ஸ்மெண்ட் வந்து நிறுத்திட்டாங்க. இது வந்து எத்தனை பேர் வந்து மிஸ் பண்றீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. இதுல வந்துட்டு என்னென்ன பிரச்சனைகள் வரும், இல்ல வந்து இது நல்லதா இருக்கும் ஆனா வந்து சவுண்ட் வந்து கேட்கறது வந்து அந்த நாய்ஸ் வந்து இருக்காது அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லுங்க. இது வந்து அமைதியான ரயில்வே ஸ்டேஷன் சொல்லி சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி நேரத்தில் வந்து ட்ரெயின் ஏற வராங்க பார்த்தீங்களா, அவங்கள போய் டிஜிட்டல் போர்டில் போய் பார்த்துட்டு வந்துட்டு செஞ்சுட்டு ஏற முடியாது அவங்களுக்குலாம் வந்துட்டு இது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும். கடைசி நேரத்தில் வந்துட்டு நடைமுறை 3வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஓடி போய் அந்த ட்ரெயினில் ஏறவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் போர்டில் பார்த்துட்டு பொறுமையாக வந்து ஜேர்னி வந்து கண்டினியூ பண்ண முடியும், உங்கள் ஜேர்னி வந்து சிறப்பாக வந்து பண்ண முடியும். 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ரயில்வே ஸ்டேஷனில் இது மாதிரி ஒரு நடவடிக்கையை வந்து எடுத்திருக்காங்க. இந்த நடவடிக்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியலனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ESP மற்றும் பொதுநலம் விரும்பி டீம். நன்றி, வணக்கம்.